அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடிஞ்ச ஒரு கேக் பார்க்க போகிறோம், குலாப் ஜாமுன் மிக்ஸ் கேக். ட்ரை இன்கிரீடியன்ஸ்: 1/4 கப் மைதா, எந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஜிஆர்பி எடுத்துக்கலாம், இல்ல எம்டிஆர் எந்த இது வேணா எடுத்துக்கலாம். என்கிட்ட ஜிஆர்பி இருக்கு, நான் ஜிஆர்பி எடுத்துக்கிறேன். அதுவும் 1/4 கப் பொடிச்ச சர்க்கரை 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். முதல்ல இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் பால் காய்ச்சி ஆற வச்சது, இல்லனா நார்மல் பாக்கெட் பால் கூட கட் பண்ணி ஊத்தலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அப்புறம் பிளேவர் இல்லாத ஆயில் 1/2 கப் 1/4 கப். இதுக்கு கார்டமன் பவுடர் போடலாம், நான் வந்து வெனிலா எசன்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்வர் பண்ணி கட்டிப்படாம கலக்கணும். இந்த ஃபோல்டிங் டெக்னிக் பண்ணா கேக் சாஃப்டா இருக்கும்னு சொல்றாங்க. விஸ்கோட இப்போ ஒரு கேக் டின் எடுத்துட்டேன். நான் ஓவர் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன், அதை நான் பார்ச்மெண்ட் பேப்பர்ல லைன் பண்ணிருக்கேன். அப்பதான் ஒட்டாம வரும், அதுக்காக பார்ச்மெண்ட் பேப்பர்ல லைன் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கேக் பேட்டர் எடுத்து இது மேல ஊத்திடலாம். இப்போ இது வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம், ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தா எஸ்கேப் ஆயிரும். இதுக்கு மேல கார்னிஷிங்க்கு நான் சும்மா கேஷ்நட் ஆட் பண்றேன், பட் நீங்க வந்து பாதாம் பிஸ்தா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் கேஷ்நட்ஸ் இருக்கு, அதனால நான் கேஷ்நட்ஸ் மட்டும் மேலால ஆட் பண்றேன். இதை நீங்க ட்ரை டஸ்ட் ஃபிளவர்ல வந்து நீங்க டஸ்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்க இப்பயே மேல ஆட் பண்றதுனால மேலேயே செட்டில் ஆயிடும், கீழே போக வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். இது மைக்ரோவேவ் ஓவன் வந்து 180 டிகிரிஸ்க்கு நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இதை ஒரு 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் பேக் பண்ணும். ஒரு நைஃப் வச்சு பாத்தீங்கன்னா கிளீனா வந்தாச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நம்ம எடுத்துடலாம். இந்த பேன் ஒரு ஹைட்டுக்காக இந்த ஸ்டாண்ட்ல வச்சு நான் பேக் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இது வச்சு உள்ள விட்டு பாத்தீங்கன்னா கிளீனா வரணும், கிளீனா வந்துச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும், கம்ப்ளீட்டா கூல் ஆனோடனே தான் இதை அன்மோல்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா கூல் ஆனோடனே வந்து இத நம்ம ஒரு ரிவர்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பேப்பர் எடுத்து சொல்லியிருக்கோம்.